எல்லா புகழும் இறைவனைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிற படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீமை பற்றி திரு அன்புமணி அவர்களுடைய கருத்தும் அதற்கு பதில் சொன்ன நடிகர் சூர்யா இவங்களுடைய கருத்தை பற்றியும் ஒரு பார்வை அண்ணன் அன்புமணி அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய குறைகள் இருக்குது இது வந்துட்டு நீங்கள் உங்களோட சொந்த விளம்பரத்துக்காக இந்த படத்தை எடுத்துருக்கிறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு பிரபு பிரமுகருடைய பேரை நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் விளம்பரத்துக்காக நீங்கள் படம் பண்ணுறீங்க சுய விளம்பரத்துக்காக படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்துட்டு வச்சுருக்கிறாரு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டு நாளாக யோசித்த ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சரி இதை பற்றி நம்ம சேனலில் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை நம்ம சொல்லும்போது சமநிலையோட நாம் என்ன தான் பேசினாலும் ஒரு சாரார் வந்துட்டு நம்மளை திட்டதான் செய்வாங்க அதனால் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின கருத்தை நான் சொல்லலை இருந்தாலும் நம்மளோட என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற நம்ம பார்வையை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கடைசியாக ஃபைனலாக முடிவு பண்ணி இந்த வீடியோவுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு நாகரிகமாக உங்கள் கருத்தை சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நாகரிகமாக கருத்தை சொல்லுங்கள் அநாகரிகமான வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ கமெண்டில் யூஸ் பண்ணாதீங்க சரி இவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வன்னியர்களுடைய அடையாளம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீச்சட்டி ஒன்று இருக்கும் இந்த சீ தீச்சட்டி வந்துட்டு உள்ளே நீங்கள் அடையாளமாக வச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் யாரை குறிப்பிடறீங்க அவர் வந்து என்ன சொல்கிறார் வராருன்னா எங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லாமல் அண்ணன் குரு காடுவெட்டி குருவுடைய பேர் தான் அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து தன்னையே தான் வந்துட்டு அதாவது தன்னுடைய தன்னையும் தன்னை கட்சி சார்ந்தவங்களையும் தான் வந்துட்டு இந்த படத்தில் இழிவுபடுத்தியிருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட பேசுகிற மாதிரி தான் தெரியுது முழு அறிக்கையுமே அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த சட்டி நெருப்போடு அதை ஏன் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அதை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதலை வாங்கின அடுத்த நிமிஷமே வந்துட்டு அது போக இன்னொரு சில காட்சிகள்னு பார்த்திங்கன்னா நேரடியாக வந்துட்டு அமேசானுக்கு சொல்லி அந்த சீனெல்லாம் நீக்கி அந்த காட்சியை அந்த ஸ்டில்லை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அன்புமணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதர் நல்ல மருத்துவர் குறிப்பாக எனக்கு அன்புமணிகிட்ட பிடிச்ச விஷயம் கேட்டால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபர் நான் வந்துட்டு அவர் மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் சிகரெட்டு போதை இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனிதர் ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படிங்கும்போது அவர் தான் பேசுகிறாரா இல்லை அவர் யாராலேயும் தூண்டப்பட்டு பேசுகிறாரா அப்படிங்கிற தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் சினிமாங்கிறது வந்துட்டு சினிமாவை சினிமாவை பார்க்கணும் இந்த இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உண்மை கதை தான் எங்களுடைய கற்பனைகளும் இந்த கதையில் இருக்குது அதுதான் ஸ்க்ரீன் பிளே அதுதான் அந்த ஸ்கிரீன் ப்ளே இப்போ நம்ம அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க கீழே உருண்டு பிறல்றாங்க அதெல்லாம் நேரடியாக நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த பஸ் ஸ்டாண்டு காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே பிறண்டுருக்குறாங்க இதேமாதிரி அந்த பார்வதிங்கிறவங்க கொடுத்த பேட்டிலே வந்து பார்த்தா நிறைய சீன்கள் வந்து படத்தில் இல்லை அதைத்தான் வந்துட்டு சந்திரும் சொல்லியிருந்தார் நேரில் வந்து இதை விட இன்னும் அதிகமான வழி இருக்குது பட் அந்த படத்தில் அவ்வளோவா காட்டல் அப்படின்னு தான் சந்திரன் சொல்லியிருந்தார் இது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு இவங்களுடைய கற்பனைக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தான் அந்த படத்தை வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க அதை அவங்க ஆரம்பத்துலேயும் சொல்கிறாங்க என்னென்னு இது வந்துட்டு கற்பனை கதையும் வந்து நாங்கள் உள்ளே இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ அன்புமணி சார் இப்போ அன்புமணி சார் கேட்குற மாதிரி ஏன் குரு பேர் வச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அவன் சொந்த பேர் வந்துட்டு அந்தோணி தானே அந்தோனி பேர் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்குறாரு இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செங்கேனிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர் தான் வச்சுருக்குறாங்க ஒரு ஒரிஜினல் அவங்க பேர் பார்த்திங்கன்னா பார்வதி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கற்பனையாக பண்ணி இருந்தாலுமே இவர் வந்துட்டு குருங்கிற ஒரு பேரை தூக்கி வச்சு பேசுகிறாரு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா குரு இறந்தப்போது அவங்க வீட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு எதிர்ப்பாக வந்து பேசுனாங்க பேட்டி கொடுத்தாங்க அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இவங்க கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எதிர்த்தாங்க குருவை கவனிக்கலை குருவை பார்த்துக்கல எங்கே குரு வளர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு குருவை கட்டி விட்டாங்கங்கிற மாதிரிலாம் கான்ட்ரவர்ஸி அந்த நேரத்தில் போயிச்சு பட்டு வந்துட்டு அது ஒரு வழியாக இப்போ இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புறமுகரை வந்துட்டு இவர் இன்றைக்கி எப்படி அந்த பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படினு அப்போ நம்ம சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு படம் பண்ண முடியாது எல்லா டேரக்டரும் வந்து அதுக்கு முன்னால் இவங்களாலேயும் முடியாது அதுக்கு ஒத்துழைக்க முடியாது இவங்க ஒரு வேலையாக இருப்பாங்க வாங்க என்னென்ன பேர் நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எதார்த்தத்தில் யதார்த்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய பேரும் முருகனாக இருக்கும் கடவுளும் முருகனாக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயம் மாதிரி தான் அதுவும் எங்கள் பேரை யார் வேணாலும் வைக்கலாம் எந்த பேர் யார் வேணாலும் வைக்கலாம் ஸோ இதை வந்துட்டு ஒரு மினிஸ்டர் அன்புமணி நல்லா படித்தவர் அவருக்கு இதை வந்து விளக்கம் சொல்லணுங்கிறது அர்த்தம் இல்லை இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வரும்போது எங்களுடைய நான் அது இளைஞர்கள் வந்து கொதிப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரா இல்லை மிரட்டுறாரா அப்படின்னு தெரிய வரல ஸோ அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஒரு ஒரு பாடம் வந்துட்டு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பாபான்னு ஒரு படம் பெட்டியெல்லாம் கொண்டு போய் எரித்தாங்க ஸோ அது ஒரு அந்த கலவரம் அடங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் மதிப்பிற்குரிய பேருக்குரிய அவர் ஜிகே மணி வந்து அதில் தலையிட்டு அந்த பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னு சொல்லி செய்தித்தாளர்களில் படிச்சிருப்போம் நான் சின்ன பிள்ளை படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்தை வந்துட்டு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுனதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி ஆக்கி அவருடைய கஜேந்திரா படத்தை வந்து எல்லா இடங்கள்லேயும் இந்த பக்கம் இந்த பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் கருவேப்பிலங்குறிச்சு மாதிரி இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் பண்ணாங்க அந்த கஜேந்திர பெட்டி வச்சுட்டு அந்த படம் தோழிப்படம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த கட்சி ஆலய கட்சியை ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பித்து ஆறே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வந்தார் ஸோ இவங்க இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சியில் ஒரு எந்த இடத்தையுமே இவங்களும் சரி இல்லை மற்ற கட்சிகளும் சரி எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு ம தரப்பட்டியலில் வரல இடம் பார்த்திங்கன்னா அதிமுக ரெண்டாயிரம் பார்த்திங்கன்னா திமுக இல்லை இப்படி மாதிரி ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றாவது இடத்துல பார்த்திங்கன்னா திமுக அந்த மாதிரி மூணாவது இடத்துல வந்து முதல் முதல் உட்காந்த கட்சின்னு சொன்னோம்னா தேமுதிக ஸோ அந்த வளர்ச்சிக்கே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த மாதிரி சினிமாக்காரங்களை போய்ட்டு நோண்ட போய் தான் இது இப்போ கிடையாது ம ஐயா மதிப்பிற்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவருடைய காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சினிமாக்காரங்களை அடிக்கடி சென்றுவாங்க ரஜினிகாந்தை பிடிக்கிறத விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ சினிமாவை சினிமாவை பார்த்துட்டா பிரச்சனை இல்லை இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுவீங்க அப்போ அவன் ஏதாவது கான்ட்ரவர்ஸியாக கருத்தை சொல்லுவாங்க அப்போ நம்ம பொறுத்துக்கிட்டு போகணுமா அப்படிங்கிறன்னா அது சரியான முறையில் சொன்னோம்னா இப்போ இந்த ஜேபி படத்தில் கூட சில காட்சியை வந்து மாற்றிருக்கிறாங்க டெலிட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அவங்க செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க விஜய்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அறிக்கையை கொடுத்தாரு நான் வந்துட்டு இனிமேல் சினிமாவில் வந்துட்டு புகை பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நியாயமான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குது பட் அன்புமணி வந்துட்டு சில இடங்களில் கோவப்பட்டுருக்கிறார் அந்த அறிக்கையை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அறிக்கைக்கு வந்து சூர்யா இப்போ பதில் சொல்லிட்டார் நீங்கள் படைப்பாளிகளை வந்து எங்களுக்கும் வந்து கடமைகள் இருக்குது படைப்புகள் மேலே படைப்பாளிகள் மேலே நீங்கள் படத்தோட நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏற்கனவே அவருக்கு இன்னொரு பிரச்சனை கூட வேறு ஒரு சைட்லேருந்து வந்துச்சு கல்யாணம் பண்ணது ஹிந்தி பொண்ணு இவர் டப்பிங் பண்ணி அனுப்புறது ஹிந்தி ஃபீல்டுக்கு அனுப்புறார் ஆனால் இங்கே மட்டும் ஹிந்தி எதிர்ப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லியிருந்தார் ஸோ சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா சினிமாவாக பார்த்து சிவம் பாலகுமாரன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் ஒரு தேட்டருக்கு போகிறோம் சிரிக்கிறோம் அழுகிறோம் வெளியே வரும்போது எல்லாத்தையும் சரசரன்னு அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் சினிமாவாக சினிமாவாக வந்துட்டு பார்ப்போம் வேறு ஏதோ அதில் வந்து கான்ட்ரவர்சியான பிரச்சனை இருக்குது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சரியான முறையில் எடுத்து சொல்லணும் அது வந்து நமக்கு அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக்காகவாக இருக்கட்டும் ஸோ அன்புமணிக்கு அந்த கடமை இருக்குது அதை வந்துட்டு அவர் எடுத்து சொல்லணும் அது மருத்துவர் ஐயம் மதிப்பிற்குரிய ராமதாஸாக இருந்தாலும் சரி ச சரியான முறையை எடுத்து சொல்ல வேண்டியது இவங்களுக்கு கடமை இருக்குது தான் ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அன்புமணி செஞ்சது சரியா ஏன்னா அவர் வந்து எங்கள் இளைஞர்கள்லாம் கொதிப்படைவாங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னே அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ருத்ரா தாண்டம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலே ஒருத்தவங்க மீட்டிங் போட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க அவங்க டிக்கெட் வாங்கி கொடுத்தா நாங்கள் தேட்டருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி செய்தி சேனல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது இவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இது உங்கள் கருத்து என்னன்னு தான் சொல்லணும் ஸோ நாகரிகமான முறையில் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் வேறு ஒரு சினிமா தகவல் வேறு ஒரு சினிமா ரிவ்வூவில் கூட சந்திக்கிறேன் எல்லா புகழும் இடைவெளி